ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் நண்பன் தமிழில் யோர் ஃப்ரெண்டு சின் தமிழில் தினம் ஒரு தகவல். இன்றைய தினம் செப்டம்பர் 29. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலக இதய தினம் என்று மற்றும் வரலாற்றில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் ஆகியவற்றை பற்றி பார்க்க இருக்கிறோம். வீடியோக்களை பார்த்துக்கு முன்னாடி உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1928 செப்டம்பர் 29 இந்தியாவின் முதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரஜிஸ் சந்திர மிஸ்ரா அவர்களின் பிறந்த தினம் என்று செப்டம்பர் 29. அடுத்து 1725 செப்டம்பர் 29 ஆங்கிலேய அரசியல்வாதி ராபர்ட் கிளைவ் அவர்களின் பிறந்த தினம் என்று செப்டம்பர் 29. இன்று உலக இதய தினம். இதயத்தை பாதுகாக்கவும் இதயம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் செப்டம்பர் 29 உலக இதய தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலகில் ஏற்படும் உயிரிழப்புகளில் இதய நோயால் ஏற்படும் இழப்புகள் தான் மிக அதிகம் என்று உலக சுகாதார நிறுவனம் ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. ஆண்டு முழுவதும் 1,75,00,000 பேர் இதய நோயால் ஏற்பட்டு இறக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த இதய நோய் பற்றிய தனி வீடியோவாக ஏற்கனவே உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐ பட்டனில் கொடுக்குறேன் வீடியோ லிங்க்கை. அடுத்து 1885 செப்டம்பர் 29 உலகின் முதலாவது மின்சார டிராம் வண்டி இங்கிலாந்தில் பிளாக்பூல் நகரில் தனது சேவையை ஆரம்பித்தது. அடுத்து 1916 செப்டம்பர் 29 ஜான் ராக்ஃபெல்லர் என்பவர் உலகின் முதலாவது கோடீஸ்வரர் ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து டீசல் இன்ஜினை கண்டுபிடித்த ரோபால் கிமஸ்டியின் கால்புட் டீசல் அவர்கள் 1858 மார்ச் 18 பிரான்சில் பிறந்தார். இவருக்கு உடல் நலம் குன்றியதால் 1879 தனது படிப்பை தொடர முடியாமல் அதை விட்டு விலகினார். அந்த நேரத்தில் கல்சர் பிரதர் மிஷின் ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்தில் சேர்ந்து பொறியியல் நுணுக்கங்களை கற்றறிந்தார். பிறகு இவரது பேராசிரியரான கல்வான் விலின்டோவின் குளிர்சாதன பொட்டி தொழிற்சாலையில் சேர்ந்து நவீன முறையிலான குளிர்சாதன பொட்டியை வடிவமைக்க உதவினார். அதன் பிறகு அதனை அடுத்து அடுத்த ஆண்டே இந்நிறுவனத்தின் இயக்குநராகவும் ஆனார். அவர்கள் இருவரும் இணைந்து பல இயந்திரங்களை வடிவமைத்தனர். இவர் இன்ஜின் குறித்தும் ஆராய்ச்சியை செய்து வந்தார். அந்த நேரத்தில் அந்த இன்ஜின்களின் திறனை 4 மடங்காக அதிகரிக்க முடியும் என்று நம்பினார். இதற்கு தீவிரமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்ததன் விதமாக இன்ஜின்களை வடிவமைத்தார். அது நீராவி இன்ஜினில் 90% எரிபொருள் வீணாவதை கண்டறிந்த இவர் இறுதியில் அதற்கு பதிலாக கம்பாரிசன் என்ஜின்ஷன் என்ற இன்ஜினை கண்டுபிடித்தார். அதுவே இவரது பெயரில் டீசல் என்ஜின் எனப்படுகிறது. மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக போற்றப்படும் டீசல் என்ஜினை உருவாக்கிய தொழில் வளர்ச்சியில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய இவர்தான் தனது 55வது வயதில் ரோபால் கிறிஸ்டியன் கால் டீசல் என்பவர் 1913 செப்டம்பர் 29 மறைந்தார். அடுத்து கவி தென்றல் அரங்க சீனிவாசன் அவர்கள் 1920 செப்டம்பர் 29 பர்மாவில் பெகு மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய தாயான மங்கம்மாள் நேதாஜியின் இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி படைப்பிரிவில் வீராங்கனையாக இருந்தவர் இவர். மனித தெய்வம் காந்தியின் கதை என்ற நூல் எழுதுவதற்காக இந்தியா முழுவதும் பயணித்து தகவல்களை சேகரித்தார். யார்னா அந்த மங்கம்மாள். அவர் 5 காண்டங்கள், 77 படலங்கள், 5,183 பாடல்களை கொண்ட காவியம் இவர் எழுதியுள்ளார். இதுவே இவரது காவடி சிந்தும் கலைஞன் கவிஞன் வரலாறு என்ற ஆய்வு நூல் தமிழ்நாடு அரசின் பரிசு பெற்றது. சென்னை தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் அவை கவிஞராக செயல்பட்டவர் அரங்க சீனிவாசன். தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினராகவும் பின்னாளில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து தமிழ் கலைக்களஞ்சியம் உருவாக்க ஒத்துழைத்தார். வைணவம், தத்துவம் அடிப்படைகள், தியாகிய தீபம், வழிகாட்டும் மான்செஸ்டர், சுதந்திர பேரின் எழுத்து களஞ்சியம், அகமும் புறமும், தாகூர் அஞ்சலி, சுயசரிதை நூல், தேசிய கீதம், விழிப்புணர்வு கதை, நீதி கதைகள், திருவரங்கம், திருநூல் உள்ளிட்ட 40-க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அசுரகவி, சித்திரக்கவி, மதுரகவி, விகாரக்கவி என்றெல்லாம் போற்றப்பட்ட அரங்க சீனிவாசன் அவர்கள் தனது 76வது வயதில் மறைந்தார்.
மேலும் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் நண்பன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.